சாணக்கியர் பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிஞர் மற்றும் ஒரு இராஜதந்திரி ஆவார் அவரது கொள்கைகள் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை சாணக்கிய நீதியில் மனித வாழ்க்கை தொடர்பான பல முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார் சாணக்கிய நீதியில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான பல ரகசியங்களை சாணக்கியர் கூறியுள்ளார் சாணக்கிய நீதியின் வார்த்தைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் தனது வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் மதம் தர்மம் கர்மம் பாவம் மற்றும் புண்ணியங்களைத் தவிர சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் வெற்றிக்கான பல மந்திரங்களை குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் சாணக்கியரின் இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் சாணக்கியரின் கொள்கைகளையும் எண்ணங்களையும் கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் மிக விரைவாக வெற்றியை அடையலாம் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் சில சிறப்பு குணங்களை குறிப்பிட்டுள்ளார் அது இல்லாமல் ஒருவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன குணங்கள் தேவை என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று அர்ப்பணிப்பு சாணக்கியரின் கூற்றுப்படி அர்ப்பணிப்பு இல்லாதவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒருவர் மற்றவர்களுக்கு உதவ அர்ப்பணிப்பு மற்றும் சக மனிதர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும் இந்த குணங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டியதில்லை கடவுளின் அருள் அவர்களுக்கு பூரணமாக இருக்கும் இரண்டு ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் எதை சாதித்தாலும் நீண்ட காலம் நிலைக்காது வெற்றி பெற அவர்களின் வேலையில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் இந்த குணம் இல்லாமல் யாரும் வெற்றியை அடைய முடியாது என்கிறார் சாணக்கியர் மூன்று கவனம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான நபராக இருக்க விரும்பினால் எந்த ஒரு வேலையையும் முழு அர்ப்பணிப்புடனும் கவனத்துடனும் செய்ய வேண்டும் பணியில் கவனக்குறைவாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை அடைய முடியாது நான்கு அறிவு அறிவே ஒருவரின் உண்மையான நண்பனாகும் சாணக்கியரின் கூற்றுப்படி அது புத்தக அறிவாக இருந்தாலும் அல்லது சில வேலைகளை செய்வதன் மூலம் பெற்ற பயிற்சி அறிவாக இருந்தாலும் அது ஒருபோதும் வீணாகாது அறிவும் அனுபவமும் இல்லாத ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினம் என்கிறார் சாணக்கியர் ஐந்து எதிர்காலத்தைப் பற்றி திட்டமிடுவது வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் செலவழித்த நேரத்தை நினைத்து வருந்துவதை விட எதிர்காலத்தைப் பற்றி முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் ஒரு நபர் தோல்வியுற்றால் அவர் ஏன் எப்படி தோல்வியடைந்தார் என்பதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் தோல்வியை வெற்றியாக மாற்ற புதிய உத்தியை வகுக்க வேண்டும்